വെച്ചങ്ങടാ വൈരം. എന്ത് വൈരം? இங்க ரெண்டு பேரும் என்னன்னா பண்ணுங்க. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாரா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? சகோதரர், ஹவ் ஆர் யூ? ஏய், இப்ப எதுக்குடா இங்க வந்த? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேன், தவிர ஒரு நாளும் வழியா இருக்க மாட்டேன். மினிஸ்டர் வீட்டுல திருண்ண கேஸ்ல 2 வருஷம் ஜெயில போட்டிருந்தாங்களே, 1 வருஷத்துல வந்துட்டிய, ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? ஐயோ, ஜெயில தப்பிக்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகல. ஜெயில டீசென்டா இருந்தனால அவங்களே பரவல் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கே ஏன்டா இங்க வந்த? ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஊரா சுத்துவே, அது மாதிரி சுத்தி தொலை வேண்டியதானே, இங்கே வந்த? எனக்கு போறதுக்கு 1000 இருக்கு. 1 மாசம் கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். நீங்களூர் இனிமே என்ன பத்தி எது பேசணும்? ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட பேசு. நான் துபாய்க்கு போனதே நல்லா சம்பாதிச்சு உங்க காசை திருப்பி கொடுக்கலான் தானே. இது இது நம்ம 100 ரூபாயா இருக்கா இல்ல திராமா இருக்கா? எல்லா நாட்டு காசு இருக்கே. சியு, இந்த பேக்ல இந்த பணம் எங்க? என்ன கேட்டா? உன் பேக்கு உனக்கு தானடா தெரியும். ஹா, நேம வந்துருச்சு. பிளைட்ல என் பக்கத்துல திருச்சில இருந்து தர்மராஜன் ஒருத்தர் உட்காந்துரு. அவர் பேக்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை பேக் மாதிரி எத்தனை பேர் போ பட்டி மாதிரி போச்சா? இல்லனே, இது மாதிரி எதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் போன் நம்பர் வாங்கிருக்கேன். ஹலோ தர்மராஜன் சார், நான் ரகு பேசுறேன். அதான் பிளைட்ல உங்க கூட பக்கத்துல வந்தானே. அது ஒண்ணு இல்ல சார், பொட்டி மாறிடுச்சு. என்னது, பொட்டி மாறலையா சார்? அந்த பொட்டியில இருக்க பணத்தை வச்சுதான் இங்க ஒரு தங்கமான மனுஷனோட கடன் தீக்கணும். ஹலோ அண்ணே, பொட்டி எடுக்கவில்லைன்னு சாதிக்கிறானே, நியாயத்தை கேளுங்க. யாபா யம தர்மராசா, பொட்டிய கொண்டாந்து குடுத்துறப்பா. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. எலே, தீவெட்டி தலையா, நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் கும்பகோணத்துல இருக்கேன், நீ எங்கடா இருக்க? நானும் கும்பகோணம் மசாலா கேஃபில தான்டா இருக்கேன். நீ தைரியமானவனா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, நீ மசாலா கேஃபுக்கு வாடா. அப்பன பத்தி பேசுற? டேய், மசாலா கேஃபுக்கு வண்டி விடுறா. வேற நல்ல ஹோட்டல் நிறைய இருக்கு. டேய், போட்ட நான் சொல்றத செய்யடா. நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்யடா. பொறுக்கி புறம்போக்கு பரதேசி பன்னாட திருட்டு எச்சிக்கால நாய. நான் யாரும் தெரியாம நீ பேசுறடா. நீ யாருங்கிற எனக்கு அவசியம் இல்லடா. ஆனா நான் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்ட பேசுற? நான் தான்டா அஞ்சு வட்டி அலகேசம் பேசுறேன். கும்பகோணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்டே இவ்வளவு தெனாவட்டா பேசுறியா? வந்துட்டு இருக்கேன்டா. தம்பி, என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர்? ஓ மை காட், தெரியாம ரொம்ப தப்பா போறேன். வருத்தம் எல்லாரும் பார்த்தோன்னீங்க. யாரா நீங்க? சகோதரர் ஏன கட்டி போட்டிருக்கீங்க? ஹேய், நான் கேக்குறேன், பிஸ்கெட்ட முழுங்க. போலீஸ கூப்பிட வேண்டிய வந்துரும், மரியாதையா போயிடுங்க. நாங்களே கூட்டு தாண்ட வந்திருக்கோம். இவர் சிரி போலீஸ். நான் சொல்றது சீரியஸான போலீஸ்.
ரகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நீங்க ஜாலியா பேசிட்டுங்க நான் போய் அப்புறமா வரேன் எங்கடா வைரம் எந்த வைரம் இங்க ரெண்டு பேர் என்னன்னா பண்ணுங்க தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க யாரா அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான் எங்க அமிதாப் மாமா இது வரைக்கும் இவர் முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனா சரித்திரமே இல்ல நீ என்ன பெரிய ரவுடியாடா அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா எங்கடா வைரம் அலே வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது தெருவுல நிக்க போட்டு என்ன ஏண்டா அடிக்கிற இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும் இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும் சிரிக்கிறான் பாரு எங்கடா சிரிக்கிறான் சொன்னே திரும்பி பாரு முட்டா பேல யாரடா திட்டா உன்ன தானே சொன்ன கூமுட்ட மாமா கோவம் வந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன் பக்கமா இருக்க கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் விட்டு வருது நோ வயலன்ஸ் உங்களுக்கு என்ன தேவை எனக்கு புரியுது மாதிரி சொல்லுங்க டக்கம் குத்துறேன் எதுட்டு இருந்து சீட் அடி சேஞ்சிட்டு போனேன் அந்த செல்போனை கேக்குறாங்கடா அதுவா இந்த பொண்ணு இத கொடுத்தா எங்க ரெண்டு பேரும் விட்டுருவீங்களே முதல்ல போனை கொடுங்க